ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் நம்ம ஈல்டு எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈல்டு கால்குலேஷனுக்கு ஐஐடி ஜாம் 2022 கொஸ்டினை சாம்பிளாக எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கால்குலேஷன் எப்படி பண்ணணுன்றதை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ க்யூட் எழுதுகிறவங்களுக்கோ யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டினை பார்க்கலாம். த ரியாக்ஷன் ஆஃப் 122 கிராம் ஆஃப் பென்சால்டிஹைட் அண்ட் 108 கிராம் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஜின் கேவ் 157 கிராம் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. த ஈல்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா, ஸ்டார்டிங் மெட்டீரியலோட மெட்டீரியல்ஸ் ரெண்டு கம்பவுண்டோட குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ராடக்டோட குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் நிறைய விஷயங்கள் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ முதல்ல பென்சால்டிஹைட் ஃபீனைல் ஹைட்ரஜீன் ரியாக்ஷன் வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ஃபாலோடு பை காண்டன்சேஷன் ரியாக்ஷன். ஸோ அடிஷன் ஃபாலோடு பை ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் நமக்கு தெரியும், ஃபீனைல் ஹைட்ரஜீன் ரியாக்ஷன் வந்து ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஆல்டிஹைட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ ஹைட்ரஜீன் வந்து ஹைட்ரஸோனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் நம்ம பார்க்கும்போது ஒரு பென்சால்டிஹைட் ஒரு ஃபீனைல் ஹைட்ரஜீன் கூட சேர்ந்து ஒரு ஃபீனைல் ஹைட்ரஸோன் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதை நம்ம ஸ்டாய்க்கியோமெட்ரிக்காக எப்படி சொல்லுவோம்னா, ஒன் மோல் ஆஃப் பென்சால்டிஹைட் கம்பைன்ஸ் வித் ஒன் மோல் ஆஃப் ஃபீனைல் ஹைட்ரஜீன் டு ஃபார்ம் ஒன் மோல் ஆஃப் ஃபீனைல் ஹைட்ரஸோன். ஸோ ஒன் மோல் ஆஃப் த ரியாக்டன் தான் யூஸ் ஆகுது, ஒன் மோல் ஆஃப் த ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு நமக்கு கொடுத்துருக்கிற டீட்டெயில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு, அந்த குவான்டிட்டியோட பர்சன்டேஜ் என்னன்றது தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொஷனில் ஃபர்தர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா, நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ராடக்ட் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த கிவன் வெயிட் 122 கிராம்ஸ், 108 கிராம்ஸ் அண்ட் 157 கிராம்ஸ். ஸோ இந்த மூணு கிவன் வெயிட்டை வச்சு நம்ம வந்து ஈல்டை அப்படியே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் த ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கிவன் வெயிட் கூட நம்ம கனெக்ட் பண்ணி கால்குலேஷன் செய்ய முடியும். ஸோ மாலிகுலர் வெயிட் இந்த பர்டிகுலர் கொஷனில் கொடுக்கல, சில கொஷின்ஸில் கொடுப்பாங்க. கொடுத்துருந்தா நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரியாக்ஷனை நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஆனால் இந்த கேஸில் வந்து மாலிகுலர் வெயிட் கொடுக்காததுனால நம்ம மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகுது. ஸோ மாலிகுலர் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் இருக்கிற எலமெண்ட்ஸோட அட்டாமிக் வெயிட்ஸ் அண்ட் ஆட் பண்ணோன்னா நமக்கு மாலிகுலர் வெயிட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் பென்சால்டிஹைட்ல நம்ம பார்க்க போனோம்னா C6H5 கொடுத்துருக்கு, அப்புறம் CHO. ஸோ அப்போ மொத்தமாக ஆட் பண்ணோன்னா 5 கார்பன் ஆட்டம்ஸ், அப்புறம் 6 கார்பன் ஆட்டம்ஸ் ப்ளஸ் ஒரு கார்பனில் கார்பன், அதனால C7, அப்புறம் 6 ஹைட்ரஜன், அப்புறம் ஒரு ஆக்சிஜன். இதோட அட்டாமிக் வெயிட்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு 106 வரும். அதாவது 12 × 7 ப்ளஸ் 6 × 1 ப்ளஸ் 16னா நமக்கு 106 வரும். அதே மாதிரி ஃபீனைல் ஹைட்ரஜீனுக்கு பார்க்கும்போது இந்த நம்பர் ஆஃப் கார்பன்ஸும் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அண்ட் நைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணால் அதோட மாலிகுலர் ஃபார்முலா C6H8N2 வரும். இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணோன்னா 108 அதோட மாலிகுலர் வெயிட்டாக வரும். அதே மாதிரி ஃபீனைல் ஹைட்ரோசோனுக்கு, ஸோ ஃபீனைல் ஹைட்ரோசோனோட கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும். இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா, நமக்கு தெரியும் இது வந்து வெறும் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் தான், அதாவது வாட்டர் மட்டும்தான் ரிமூவ் ஆகுது இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர்ல. ஸோ இந்த மாலிகுலர் வெயிட் ஆஃப் ரெண்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல்லையும் ஆட் பண்ணிட்டு வாட்டரோட வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபீனைல் ஹைட்ரோசனோட மாலிகுலர் வெயிட் கிடைச்சிடும். அதாவது நம்ம இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல நம்ம ரியாக்ஷன் எழுதி கால்குலேஷன் பண்ணும்போது சில டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, உடனடியாகவே நமக்கு ஆன்சர் உடனே கிடச்சிடும். ஸோ இப்போ நமக்கு மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிற வெயிட்டும் இருக்குது. இப்போ இந்த விஷயம் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் நம்ம பார்த்தோன்னா பென்சால்டிஹைடோட மாலிகுலர் வெயிட் வந்து 106, ஆனால் எடுத்திருக்கிற குவான்டிட்டி வந்து 122 கிராம்ஸ். அதே மாதிரி ஃபீனைல் ஹைட்ரஜின் 108, ஃபீனைல் ஹைட்ரஜன் எடுத்திருக்கிற குவான்டிட்டியும் 108 கிராம்ஸ். இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா,
மாலிகுலர் வெயிட் வென் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அதாவது ஒரு மோல்னா மாலிகுலர் வெயிட்டை கிராம்ஸ்ல எழுதும் போது அது 1 மோல்னு கருதப்படுது. அதாவது இப்ப 106 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அதே மாதிரி 108 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். 196 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். ஸோ இதெல்லாம் வந்து 1 மோல் கணக்காக வரும். ஸோ இப்ப இந்த பர்டிகுலர் கிவன் வெயிட் நமக்கு கொடுத்துருக்கிற வெயிட்ல பார்க்கும்போது ஃபீனைல் ஹைட்ரஜின் என்னோட வெயிட் எடுத்த வெயிட்டும் அதோட மாலிகுலர் வெயிட்டும் சரிசமமா இருக்கு. ஆனா பென்சால்டிஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பென்சால்டிஹைட் நம்ம 106 போதும், ஆனா இந்த ரியாக்ஷன்ல அவங்க எடுத்திருக்கிறது 122 கிராம்ஸ். அப்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு ரியேஜென்ட் அதிக தேவைக்கோட அதிகமா எடுக்கும் போது அதுக்கு எக்ஸஸ் ரியேஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸஸ் ரியேஜென்ட்டோட குவான்டிட்டியை எப்போதுமே நம்ம வந்து ரியாக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இப்போ இங்கே பாருங்களேன், பென்சால்டிஹைட் 1 மோல் எடுத்துக்கணும், ஃபீனைல் ஹைட்ரஜின் 1 மோல் எடுத்துக்கிட்டோம்னா 1 மோல் ஆஃப் த ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ நான் பென்சால்டிஹைட் 2 மோல் எடுத்துக்கிட்டு 1 மோல் ஆஃப் ஃபீனைல் ஹைட்ரஜின் எடுத்தேன்னா அந்த ரியாக்ஷன் எப்படியா இருந்தாலும் இந்த 1 மோல் ஆஃப் ஃபீனைல் ஹைட்ரஜின் இருக்கிற வரைக்கும் தான் நடக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 1 மோல் ஆஃப் பென்சால்டிஹைட் ரியாக்ட் ஆகாமே ரியாக்ஷன்ல ரியாக்ஷன் வெசல்லே இருக்கும். ஸோ அது ஒரு அன்ரியாக்டட் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக தான் இருக்கும். அப்போ அந்த பென்சால்டிஹைடோட குவான்டிட்டி நமக்கு இந்த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதில்லன்றது தான் விஷயம். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் 122 கிராம்ஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து எக்ஸஸ் ரியேஜன்ட். ஸ்டாய்க்கோமெட்ரிக்காக அதிகமாக எடுத்திருக்க ரியேஜெண்ட்டுக்கு பேர் எக்ஸஸ் ரியேஜன்ட். இன்னொரு பேர் ஸோ அடுத்த ரியேஜன் எதை பொறுத்து நம்மளோட ஈல்டு நம்மளோட ரியாக்ஷன் நடக்குமோ அந்த அடுத்த ரியேஜெண்ட்டுக்கு பேர் லிமிட்டிங் ரியேஜன்ட். ஸோ லிமிட்டிங் ரியேஜெண்டோட குவான்டிட்டி தான் ஈல்டை டிசைட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் ஃபீனைல் ஹைட்ரஜின் தான் நம்மளோட லிமிட்டிங் ரியேஜெண்ட். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஃபீனைல் ஹைட்ரஜின் எடுத்துருக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ நேச்சுரலாக பார்க்கும்போது பை டிஃபால்ட் இப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சரில் நம்மளோட மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேஷனில் நம்ம எக்ஸ்பெக்டட் ஈல்டு என்னன்னா, நான் 108 கிராம்ஸ் ஃபீனைல் ஹைட்ரஜின் எடுத்தேன்னா எனக்கு 196 கிராம் ஆஃப் ஃபீனைல் ஹைட்ரஸோன் கிடைக்கணும். ஆனால் இந்த கிவன் வெயிட்ல 108 கிராம்ஸ் எடுத்திருக்கோம், ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 156 கிராம்ஸ் தான், 157 கிராம்ஸ் தான். ஸோ இப்போ இதுதான் ஈல்டு. இந்த ஸோ 196 வர இடத்துல 157 தான் வந்திருக்கு. அப்போ இதை பர்சன்டேஜாக எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் ஈல்டு பர்சன்டேஜ், அதான் இந்த கேள்வி. ஸோ இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ 1 மோல் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஜின் ஃபார்ம்ஸ் 1 மோல் ஆஃப் ஹைட்ரஸோன். அதாவது 108 கிராம் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஜின் ஃபார்ம்ஸ் 196 கிராம்ஸ் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஸோன். ஆனால் இங்கே நம்ம ஆக்சுவல் ரியாக்ஷன் செய்யும் போது 108 கிராம் எடுத்தப்ப வெறும் 157 கிராம் தான் ஃபினைல் ஹைட்ரஸோன் கிடைச்சிருக்கு. அப்போ பர்சன்டேஜ் ஈல்டு, அது இதோட ஈல்டு பர்சன்ட் என்ன எதிர்பார்த்த குவான்டிட்டி ஒன்னு. இந்த எதிர்பார்த்த குவான்டிட்டி கொடுத்துல அதை நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி போட்டுட்டு கண்டுபிடிச்ச பிறகு நம்மளோட ஈல்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த குவெஸ்டன்ல இருந்த கேட்ச். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேஷன்ஸை போடணும். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.